அனைவருக்கும் வணக்கம். கற்பித்தல் முறைகள்ல பல வழிகள் இருக்கு. அதுல குழந்தைகளே தாமாக முன்வந்து தன்னுடைய முழு ஈடுபாட்டுடன் பங்கெடுத்து ஆர்வத்தோடு செயல்படும் முறைகள் தான் பொம்மலாட்டம். குழந்தைகளுக்கு பொம்மைகள் என்றால் மிகவும் பிடிக்கும், பொம்மலாட்டம் என்றால் அதைவிட மிகவும் பிடிக்கும். இங்கு நீங்கள் பார்க்கும் பொம்மைகள் விரல் பொம்மைகள், குச்சி பொம்மைகள், நிழல் பொம்மைகள் போன்றவை உள்ளன. பொம்மலாட்டத்துல பல வகைகள் இருக்குல்ல, அதுல நாம செய்த பொம்மலாட்ட பொம்மைகள் வைத்து பறவைகள் நடத்திய பாட்டு போட்டிய பார்ப்போமா? குழந்தைகளே, விலைமதிப்பில்லா முத்துக்களே, இந்த நாட்டின் கண்களே, காட்டுக்குள்ளே பறவைகள் எல்லாம் சேர்ந்து பாட்டு போட்டி நடத்தியதாம். வெற்றி பெறுபவருக்கு பாட்டுராணி பட்டம் கொடுப்பாங்களாம். அதை நாம இன்றைக்கு பொம்மலாட்டமாக பார்ப்போமா? அன்பு நண்பர்களே வணக்கம். நமது காட்டில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த பாட்டு போட்டி நடைபெறப் போகிறது. அதிக நேரம் பாட வேண்டும். அது அனைவரும் விரும்பும்படியான பாட்டாகவும் இருக்க வேண்டும். அப்படியான பாடலை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கே பரிசு. நாங்க தயார், நாங்க தயார். வாழ்த்துகள், வாழ்த்துகள். இப்ப இந்த போட்டிக்கு நடுவராக அழகு மயிலை மேடைக்கு அழைக்கிறேன். நண்பர்களே, முதலில் மைனா பாடுவார். மைனாவே, நல்லா பாடுனீங்க, ஆனா 5 நிமிடம்தான் பாடுனீங்க. அடுத்தது கிளி. ஆஹா, அருமையாக பாடுகிறதே, ஆனா 10 நிமிடம்தான் பாடியிருக்கு. அடுத்ததாக வருவது சேவல். தூங்குறவளை எழுப்புறதே உன் பாட்டா இருக்கு. போதும்பா, நிப்பாட்டு. சேவலே, நீ குறைந்த நேரமே பாடினாய். அடுத்தது கழுகு. ஐயோ, பயமா இருக்கிறது. அடுத்ததா பாடப்போறது நம்ம கொக்கு. பாடு பாடு பாடு. இம்புட்டு தான் என் பாட்டு. அடுத்தது குயில். குயிலே, இந்த பூங்கொத்து. நன்றி நண்பர்களே. அருமையா பாட நீங்க குயிலு, ஆனா 15 நிமிடம்தான் பாடியிருக்கீங்க. சரி, இப்ப கடைசியா பாட காக்கா வாராரு. பெருசா பாட வந்துருச்சு. நீ எல்லாம் பாடலேன்னு யாரு கேட்டா? என்ன ஸ்ருதி சுத்தம், அற்புதம். நண்பர்களே, இப்போது போட்டியில் வெற்றி பெற்றது யாருன்னு பார்க்கலாமா? காக்கா பாட வந்தபோது கேலி செஞ்சீங்க, ஆனா விடா முயற்சியுடன் பாடியது மத்தவங்களுக்கும் தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு. அது மட்டுமில்லாம அதிக நேரமும் பாடுச்சு. எனவே காக்காவுக்கு
முதல் பரிசும் பாட்டுராணி பட்டமும் வழங்கி தலையில் கிரீடமும் சூட்டுகிறேன். நல்ல தீர்ப்பு. இப்ப நாம குச்சியில ஒட்டப்பட்ட பொம்மைகளை வச்சு கதைய பார்த்தோம் இல்லையா? இதே போல விரல் பொம்மைகள் மூலமாவும் நம்ம கதைய சொல்லலாம். என்ன பாக்குறீங்க? இது மாதிரியும் ஆர்வமூட்டும் வகையில காலுரை பொம்மை செய்தும் நடத்தலாம். மயிலக்கா, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க கொண்ட கூட அழகா இருக்கு. இங்க மாதிரி காணொளி காட்டப்பட்டுள்ளது. இது போலவே நிழல் பொம்மலாட்டத்தை உங்க வகுப்பறையில நடத்தலாம். பல வகையான பொம்மலாட்டங்கள் இருந்தாலும் நம்ம வகுப்பறை சூழலுக்கு எது ஏற்றதோ அதை தேர்ந்தெடுத்து நாம நம்ம வகுப்பறையில கற்றல் கற்பித்தல நிகழ்த்தலாம். இந்த பொம்மலாட்டத்தின் மூலமா எவரையும் ஏளனமாவும் கேலியும் செய்யக்கூடாது அப்படிங்கறத குழந்தைங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஒவ்வொருத்தங்களுக்குள்ளயும் அதிக திறமைகள் கொட்டி கிடக்கிறது அப்படிங்கறதையும் புரிஞ்சுப்பாங்க. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தா எல்லாத்துலயும் சாதிக்கலாம் அப்படின்னு இந்த காணொளி உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்துச்சு இல்லையா? நிச்சயமா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். நன்றி.